ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கேமிஸ் கிராஃபிட்டி. இன்னைக்கு வந்துட்டு ஒரு கூலான வால் ஹேங்கிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிளிட்டர் ஃபோம் ஷீட் இருந்தேன்னா எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங். அதில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டு கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை வந்து காம்பினேஷனாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கார்ட்போர்ட் தேவைப்படும். அது தின்னாக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ராடாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் ரெண்டு கலர் உங்களுக்கு காம்பினேஷன் மாதிரி ரெண்டு கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்கேல் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்துட்டு அதில் ட்ரா பண்ணிக்கோங்க. எப்படி வரும்னா அது வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி வரும். கீழே அப்படியே விட்டுட்டு மேலே வந்து ஒரு கர்வ் கொடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போது அதோட கீழே வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு ஸ்டேப்லர் போட்டுக்கோங்க. இப்படி ஸ்டேபிளர் போட்டுட்டு அதை இப்படி லைட்டாக அப்படியே விரிச்சு விட்டுட்டு பார்த்தோன்னா அது வந்து ஒரு பெட்டல் மாதிரி இருக்கும். இந்த ஃப்ளவருக்கு வந்துட்டு நம்மளுக்கு டோட்டலாக 6 பெட்டல்ஸ் தேவை. அதுக்காக நம்ம வந்து 6 பெட்டல்ஸ் ஒரு ஃப்ளவருக்காக எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். இதை வந்து எட்ஜில் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டேபிளர் போடணும். அப்போ தான் வந்து இந்த ஃப்ளவர் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வரும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக அதை வந்து விரிச்சு விட்டுட்டு நம்ம அப்படியே சைடெல்லாம் ஒட்டிட்டு வந்துடலாம். இந்த ஃப்ளவர் வந்துட்டு செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக, அதனால் நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சுற்றி வந்து ஒட்டிக்கோங்க. 6 பெட்டல்ஸ்க்கு அப்புறம் இன்னும் ஒரு பெட்டல் ஒட்டுற அளவுக்கு நம்மளுக்கு நடுவில் கேப் இருக்கும். பட் அந்த இடத்துல கொஞ்சம் ஹார்ட்லி யூஸ் பண்ணி ஒட்டிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃப்ளவர் வந்து நல்லா வரும். அந்த இடத்துலையுமே ஒரு பெட்டல் ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ லுக்காக இருக்காது. இப்போ வந்து அதுக்கு நடுவில் ஏதாச்சும் ஒரு பீட் வச்சுக்கோங்க. நான் வந்து கோல்டன் பீட் வந்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த பீட் கலர் வேணாலும் ஒட்டிக்கலாம். இப்போ வந்து அதே மாதிரி 2 கலர் வந்து நம்ம பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து அந்த அட்டையில் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஒரு ரவுண்ட், அதுக்குள்ளே ஒரு ரவுண்ட், ஆனால் அந்த ரவுண்டில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து இந்த ரவுண்டு ஃபுல்லாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து க்ரீன் பர்பிள்னு வந்து நம்ம ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டு பிறகு இந்த மாதிரி ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் ரெண்டு கலர் காம்பினேஷனில் ஏதாச்சும் ஒரு கலரில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன். அதுக்கு நடுவில் தின்னாக இன்னொரு கலர் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நடுவில் இருக்கிறது பெருசாக லென்த்தாகவும் சைடில் ரெண்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் அதை விட ஷார்ட்டாகவும் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஹாட் க்ளூ போட்டு அசம்பிள் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபெவிபான் கூட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே நம்ம அதை வந்துட்டு அப்படியே தொங்க விடுற மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு பர்பிள் கலரை நடுவில், அதுக்கப்புறமா ரெண்டு கலர் க்ரீன் இருக்குல்ல அதை வந்து சைடில் ரெண்டுத்துலேயுமே வச்ச உடனே நம்மளோட பியூட்டிஃபுல்லான வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பியூட்டிஃபுல்லான வால் ஹேங்கிங் ரெடி. இதை நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் பாய்.